Hi students, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்குது 9th standard NCERT CPSC syllabus chapter 12 Heron's formula. அதுல exercise number 12.2 8th sum. 8th sum என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா a floral design on a floor is made up of 16 tiles which are triangular. The side of the triangle being 9 cm, 28 cm and 35 cm. Find the cost of polishing the tile at the rate of 50 pice per centimeter square. Okay. கொடுத்திருக்கிற டைல் வந்து எப்படி இருக்குன்னா floral designல இருக்கான். உங்க bookல அந்த figure பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா டைல்ஸ் வந்து triangular shapeல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ ஒரு பெட்டலுக்கு வந்து ரெண்டு triangle இருக்கு. சோ இதுல 8 petals இருக்கு. அப்ப 8 பெட்டலுக்கு என்ன இருக்கும்? 16 triangles கிடைச்சிருக்கும். சரி, ஒரு triangle நீங்க கண்டுபிடிச்சிட்டு into 16 பண்ணீங்கன்னா ஓவரால் ஏரியா கிடைச்சிடும். ஏரியா கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஏரியால என்ன அளவுக்கு அந்த டைல்ஸ் வந்து பாலிஷ் பண்ண போறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா 50 பைஸ் per என்னது சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு சொல்லிருக்காங்க. சரி வாங்க சம்க்குள்ள போலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன பண்ணலாம்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் என்னது இந்த ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளுக்கு என்ன எடுப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு √s s-a s-b into s minus c. So நம்ம என்ன எடுக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா a equal to இந்த 35 cm எடுக்கிறேன் நான். இந்த b equal to 28 and c equal to என்ன எடுக்கலாம் இந்த பேலன்ஸ் இருக்க 9 எடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் நமக்கு s வேணும். s என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த perimeter of the triangle divided by 2. அப்ப s is equal to perimeter of a triangle divided by 2. அது என்னது perimeterன்னு பாத்தீங்கன்னா 35 plus 28 plus 9 divided by 2. So 35 plus 28 63 63 plus 9 is 72 divided by 2. 72 வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படினா 36 கிடைக்குது. எதுக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கு அதாவது s க்கு வந்து 36 நமக்கு கிடைச்சிருக்கு. சோ எழுதும்போது a க்கு 35 b க்கு 28 எழுதியாச்சு c க்கு 9 எழுதியாச்சு s க்கு 36 போட்டாச்சு. இது அப்படியே ஃபார்முலாக்குள்ள கொண்டு போறோம். சோ √ S கனது 36 S minus A அப்படின் எடுதும்னா 36 minus 35 அதுக்கு அப்புறம் 36 minus 28 and 36 minus 9 இதுக்கு அப்புறம் root of 36 அப்படி இருக்கு 1 இங்க 36 minus 28 27 இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் இது நம்ம பிரிச்சி எழுதும்ல்லையா பிரிச்சி எழுதும்போது என்னென்ன கடைக்குதுன் பார்க்கலாம் இதுக்கு 36 எப்படி எழுதலாம் அப்படின் பார்த்தீங்கன்னா 1 9 into 4 எழுதலாம். சரியா ரெண்டுமே root கிடைக்கிற மாதிரி இருக்கு. சோ 36 கே root இருக்கும். 9 into 4 எழுதுறேன். into இங்க 1 இருக்கு. இத 4 into 2 எழுதலாமா? இத 8 4 into 2 எழுதுறேன். அதுக்கு அப்புறம் 27 எப்படி எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 3 into 9 எழுதுறேன். சரியா? இதுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன வெளிய எடுக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க 9 இருக்கு. 2 9 இருக்கு. சோ ஒரு 9 வெளிய எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளிய வந்துருமா? 4 2 4 இருக்கு அதனால ஒரு 4 வெளிய எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளிய வந்துரும். அடுத்து 1 மட்டும் இருக்கு. 1 என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 is 1 தான். அதுக்கு அப்புறம் என்னது 2 into 3 மட்டும் ரூட்ல இருக்கு. எது 2 into 3. Then இங்க என்னது 9 into 4 is 36. 36 into 1 is 36 தான். 36 root 6 நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் 6 க்கு நம்ம வேல்யூ எடுக்கறோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினு செக் பண்ணி பார்க்கிறதுக்கு root of 6. இந்த 6 எப்படி போடலாம் அப்படினு பாத்தீங்கன்னா 4 plus 2 லியும் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லனா 9 minus 3 லியும் நமக்கு செக் பண்ணலாம். இப்போ இத எடுத்துக்கறேன்னு வெச்சுக்கோங்களா. இத எடுக்கறேன்னு வெச்சுக்கோங்களா. 4 உடைய ரூட் என்ன 2 plus இந்த 2 அப்படியே வெச்சுக்கோங்க. ரூட்ல இருந்து எடுத்ததுக்காக அப்படியே விட்டுறாதீங்க. 2 அப்படியே வெச்சிட்டு இந்த டிவைடட் பை இத 2 ஐ டபுள் டைம் பண்ணீங்கனா என்னது 4 தான் வர போகுது. 4 ல கேன்சல் பண்ணீங்கனா 0.5 னு வரும். சரியா? So, இது என்ன வேல்யூவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்ஸிமேட் வேல்யூவா தான் நமக்கு கிடைக்கும். சோ அது என்னவா இருக்கும் அப்படினா 0.4947 இந்த மாதிரி ஏதாவது வேல்யூஸ் நமக்கு இருக்கலாம். சோ அப்ராக்ஸிமேட் வேல்யூவா எழுதலாம் அப்படினா என்னவா எழுதலாம் அப்படினா 2.5 வந்து ஒரு 46 ன்னு எழுதிக்கிறேன். சரியா? அப்ராக்ஸிமேட் வேல்யூவா தான் வரும். இந்த மாதிரி ரவுண்ட் தி வேல்யூ வந்துச்சுனா இந்த மாதிரி மாத்தி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ராக்ஸிமேட் வேல்யூ கிடைச்சா போதும் ரூட் எடுத்ததுக்கு அப்புறம். இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் ஒரு 36 into root 6 உடைய வேல்யூ தான் என்னதுங்க 2.46 நமக்கு கிடைச்சிருக்கு. சோ 36 into 2.46 நம்ம பண்ணனும். இப்போ 36 into 6 is 216. So 6 balance 21 அத 21 இங்க 36 into 4 are 144 144 plus 21 is 165 balance 16 36 into 2 are 72 72 plus 16 is 88. So 88.56 எதுக்கு இந்த value என்ன கடச்சிருக்கு நமக்கு 88.56 meter centimeter square. சரியா centimeter கொடுத்தா centimeter square போடுங்க meter கொடுத்தா meter square னு போட்டுக்கோங்க. சரி இது என்னதுடைய ஏரியான்னு பாத்தீங்கன்னா ஒரு triangle உடைய ஏரியா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 16 triangles உடைய ஏரியா நமக்கு வேணும். அப்போ இது என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு பெட்டலுக்கு ரெண்டு triangle அப்படினா 8 petalக்கு 16 triangles இல்லையா so 16 into இந்த 88.56 so இத வந்து நம்ம check பண்ணி பார்க்க போறோம். இதுக்கு அப்புறம் 16 6 are 96 balance 9 16 5s are 80 plus 9 is 89 balance 8 16 8s are 128 128 plus 8 is 136 balance 13 16, 8s are 128, 128 plus 13 is 141. So, இவ்வளவு value நமக்கு கடச்சிருக்கு. எதுனா, மொத்த area என்னதுனா பார்த்தீங்கன்னா 1416.96 cm square. எதுக்குனா, total area of the, என்னது, அந்த tailக்கு. சரி, tailsக்கு area கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேக்குறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா, அத polish பண்றதுக்கான rate எவ்வளவு அப்படினு சொல்லிட்டு பார்க்கணும். Polish பண்றதுக்கு rate எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா, polish பண்றதுக்கு 0.50, அதாவது 50 பைஸ் ஆகுது. 50 பைஸ் into 1416.96 rupees அதாவது centimeter square சரியா இது rupees into centimeter square so இதுல பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி வெறும் 5ல மட்டும் பண்ணிட்டு இங்க என்ன 0 தான இருக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தள்ளி நம்ம புள்ளி வச்சா போதும் 0.5 னு இருக்கு so 0 ஒரே ஒரு 0 இங்க மட்டும் இதுக்காக போட்டுக்கோங்க மீதி எல்லாம் 5ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 5 6 are 30 balance 3 5 9 are 45 plus 3 is 48 balance 4 5 6 are 30, 30 plus 4 is 34, balance 3, 5 1s are 5, 5 plus 3 is 8, 5 4s are 20, 20, 0 போட்டு balance 2, 5 1s are 5, 5 plus 2 is 7, சரியா? இப்போ என்ன கடச்சிருக்கு நமக்கு valuesல இங்க ஒரு 2 point தள்ளி இருக்கு, இங்கும் வந்து 2 point தள்ளி இருக்கு, புள்ளி இருக்கு, அது point இருக்கு, decimal point, so 1, 2, 3, 4 point தள்ளி இங்க நம் புள்ளியக்கலாம், so வந்திருக்கிறது என்ன வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 708.48 rupees ஆகுது, எதுக்காக நமக்கு அந்த tail வந்து polish பண்றதுக்கான rate வந்து கிடைச்சிருக்கு, சரி, இதுக்கப்புறம் next sum பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஒபினியன் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே Telegram and Instagram லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதுல நீங்க உங்க டவுட்ஸ் ஷேர் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் ஓம் லேர்னிங் ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். Thank you students.